ஏண்டி தெரியுமா சேதி, இந்த எதிர்கிட்டு வடிவு இருக்காளே, வடிவு யாருக்கா? இந்த எய்ட்ஸ் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே ஊரை விட்டு தள்ளி வச்சிருந்தாங்களே, அவளா? ஆமாண்டி, அவளே தான். அவளுக்கு என்ன இப்போ? அவ இப்ப முழுவாம இருக்கலாமுடி. என்னக்கா சொல்ற? அவளா? என்ன கொடுமைக்கா இது? கல்யாணம் ஆன 3வது மாசமே அவ புருஷனுக்கு எய்ட்ஸ் ஊரை விட்டு ஓடி போயிட்டான்ல, இவளையும் ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டானுங்க. அந்த டவுன் டாக்டர் வந்து இது காத்துலயோ பேசறதாலயோ இல்ல தொடர்றதாலயோ பரவாதுன்னு சொன்ன பிறகுதான் இவளை ஊருக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப இந்த புள்ள வயிற்று வேற தள்ளிக்கிட்டு நிக்கிறாளே, என்ன நடக்க போகுதோ தெரியல. என்ன இப்படி பொழந்துகிட்டு இருக்க? அவளுக்கு வந்திருக்கிற இந்த நோய் அவளோட குழந்தைக்கு பரவாம இருக்கிறதுக்கு இப்ப மருந்து கண்டுபிடிச்சிட்டாலாம்சு, உனக்கு தெரியுமா? அப்படியாக்கா? ஒரு பெரிய அதிசயமா இல்ல இருக்கு? அப்ப அந்த குழந்தை நல்லபடியா பிறக்குமா? கண்டிப்பாம்சு. இந்த நோய் வந்த பொண்ணுக்கு உள்ள பிறந்தா கூட அந்த நோய் வந்து பாதிக்காதாம் அப்படின்னு அந்த டவுன் டாக்டர் அன்னைக்கு வந்து சொன்னது உனக்கு தெரியலையா? அந்த நோய் யாருக்கு பாதிக்காதாம்? பிறக்க போற பிள்ளைக்கா? ஆமா மிஸ்ஸு. அப்படியாக்கா? எனக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சே, அவர் அப்படியா சொன்னாரு? ஆமா மிஸ்ஸு. அப்படின்னா எய்ட்ஸ் வந்தாலும் எய்ட்ஸ் வந்த பொண்ணுகளுக்கு பிறக்க கூடிய பிள்ளைகளுக்கு அந்த நோய் பாதிக்காதுன்னு நீங்க சொல்றீங்க? நான் சொல்லலாம் சு, அந்த டவுன் டாக்டர் தான் அன்னைக்கு சொன்னாக அந்த குழந்தைய எந்த பாதிப்புமே இல்லாம அவ பெத்த எடுக்கலாம், அதுக்கான மருத்துவ வசதி எல்லாம் சொன்னாங்க அம்சு. ஏதோ ஒரு கிளினிக் பேர் சொன்னாங்க அம்சு, அதுதான் ஏஆர்டி கிளினிக்ல மருத்துவ வசதி கிடைக்குமா அம்சு? அந்த குழந்தை நல்லபடியா பிறந்தா நான் கூட அந்த குழந்தைய தத்து எடுத்து வளர்ப்பேன்கா. வடிவு கிட்டையும் நான் பேசுறேன்கா. இந்த குழந்தைக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் இல்லையாக்கா? இன்றைய மருத்துவம் தரும் எய்ட்ஸ் இல்லா எதிர்காலம் நம் அரவணைப்பால் உருவாகட்டும். பிஞ்சு குழந்தைகளின் புதுக்கோளம்.